Hi friends, welcome to Biology Simplified Tamil. Now, Unga Sundaranathan. Thannambike Bachelor Biological Classification Part 3. This is the final part. Paakaporom. Okay. Ippo biological classification porta varaikum kingdom fungi varaikum mudichitom. Ippo kingdom plant e paakalam. That is plant kingdom. Plant kingdom ku namakku thani chapter irukku. So adanal inga nama very short points dhaan paapom. Kingdom plant includes all eukaryotic. Eukaryotic na ட்ரூ நியூக்ளியஸ், உண்மையான நியூக்ளியஸ் இருக்குன்னு அர்த்தம். ட்ரூ நியூக்ளியஸ்னா நியூக்ளியார் மெம்பிரேன், நியூக்ளியோலஸ் அண்ட் நியூக்ளியோ பிளாசம் இந்த மூணும் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை யூகேரியாட்டிக் ஆர் ட்ரூ நியூக்ளியஸ் அப்படின்னு சொல்லுவோம். நியூக்ளியார் மெம்பிரேன் இல்லை, நியூக்ளியோலஸ்லாம் இல்லை அப்படின்னா அது ப்ரோகேரியாட்னு சொல்லுவோம். ஸோ ஆல் பிளான்ஸ் ஆர் யூகேரியாட்டிக். Chlorophyll containing. So chlorophyll irukko. Organisms commonly called plants. Chlorophyll irukkaradnala they prepare their own food with the process of photosynthesis. Okay. A few members are partially heterotrophic. So ellame photosynthetic organism da. Exception irupaangalla. அதாவது முரண் பிடிக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சில பிளான்ஸ் இருக்கு. இதுதான் எக்ஸாம்ல கேட்பாங்க, நல்லா பார்த்துங்க. சச் அஸ் த இன்செக்டிவோரஸ் பிளான்ட். இன்செக்டிவோரஸ், இன்செக்டை சாப்பிட்றவங்க. இன்செக்டிவோர்ஸ், பூச்சி பிடிச்சி சாப்பிட்ற பிளான்ஸ் இருக்கு, ஆர் பேரசைட்ஸ் இருக்கு. இன்செக்டிவோரஸ் ஆர் பேரசைட்ஸ். ஓகே. பிளேடர் வேர்ட் அண்ட் வீனஸ் ஃப்ளை ட்ராப்ஸ் ஆர் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். இன்செக்டிவோரஸ் பிளான்ட் இங்கே பாருங்கள், திஸ் இஸ் த பிளேடர் வேர்ட். இது வந்து இங்கே பாருங்கள், அப்படியே ரெண்டு கை இப்படி ஓப்பன் பண்ணி வச்சுருக்க மாதிரி இருக்கும். லீஃபு உள்ளே பூச்சி வந்துச்சுன்னா கபக்குன்னு மூடி அந்த பூச்சை உள்ளே இழுத்து டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ திஸ் இஸ் வீனஸ் ஃப்ளை ட்ராப். ஸோ இந்த ரெண்டும் பார்ஷியல் பேரசைட். சார், ஒய் இட் இஸ் கால்டு பார்ஷியல் பேரசைட்? இங்கே பாருங்கள், க்ரீன் கலர் இருக்குது. தே கேன் சிந்தசிஸ் தேர் ஓன் ஃபுட். ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணும், ஸ்டார்ச்சை ப்ரொடியூஸ் பண்ணும், கார்போஹைட்ரேட்டை ப்ரிப்பேர் பண்ணிக்குவாங்க. ஆனால் அவங்க வளர்கிற இடத்துல ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்கும். ஸோ பூச்செல்லாம் பிடிச்சி தின்னு அதுலேருந்து அவங்களுக்கு தேவையான ப்ரோட்டீன்ஸை எடுத்துக்குவாங்க. தட் இஸ் வை இட் இஸ் கால்டு பார்ஷியல் பேரசைட். ஸ்டார்ச்சை தயாரிச்சுக்குவாங்க, நைட்ரஜனுக்காக வேண்டி அவங்க பூச்சிகளை பிடிச்சி டைஜஸ்ட் பண்ணுறாங்க. தட் இஸ் வை இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் ஆர் பார்ஷியல் பேரசைட்ஸ். டோன்ட் ஃபர்கெட். ஓகே. ஸோ கஸ்கியூட்டா நெக்ஸ்ட் வந்து. கஸ்கியூட்டா இஸ் எ டோட்டல் பேரசைட். கஸ்கியூட்டா இஸ் எ டோட்டல் பேரசைட். இங்கே பாருங்கள், இந்த ஒயர் மாதிரி அப்படியே வைக்கோல மேலே போட்ட மாதிரி ஒயர் மாதிரி இருக்கு இல்லைங்களா, க்ரீன் கலர் பிளான்ட்ஸுக்கு மேலே எல்லோ கலரில் அப்படியே வைக்கோல போட்ட மாதிரி இருக்குது, அது வந்து கஸ்கியூட்டா. கஸ்கியூட்டா வந்து டோட்டல் பேரசைட். ஸோ இவங்கெல்லாம் இன்செக்டிவோரஸ் பிளான்ட், பூச்சை பிடிச்சி திம்பாங்க. இவங்க பிளான்ட்ஸ்லேருந்து எல்லா சத்தையும் உறிஞ்சி எடுத்து அந்த பிளான்ட்ஸை சாகடிச்சுட்டு இன்னொரு உயிருள்ள பிளான்ட்டுக்கு ஜம்ப் பண்ணி போயிடுவாங்க காற்றுல அப்படியே. ஸோ தட் இஸ் கஸ்கியூட்டா. கஸ்கியூட்டாங்கிற பிளான்ட்டு டோட்டல் பேரசைட். பேரசைட்னு சொல்லுங்கள். இந்த வீனஸ் ஃப்ளை ட்ராப்பும் பிளாடர் வேர்ட்டும் பார்ஷியல் பேரசைட். தட் இஸ் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ். ஓகே, அதெல்லாம் ஏன்னு இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட், த பிளான்ட் செல்ஸ் ஹாவ் யூகேரியாட்டிக் ஸ்ட்ரக்சர் வித் ப்ராமினன்ட் குளோரோபிளாஸ்ட் அண்ட் செல் வால் மெயின்லி மேட் அப் ஆஃப் செல்லுலோஸ். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் கஸ்கியூட்டாவில் குளோரோபிளாஸ்டே கிடையாது, தே கேன் நாட் சிந்தசைஸ் தேர் ஓன் ஃபுட், தட் இஸ் வை தே ஆர் பேரசைட். அதனால தான் அவங்க பேரசைட்டாக இருக்காங்க, லிவிங் ஹோஸ்டின் ஒரு பிளான்ட் மேலே வளர்கிறாங்க. தென் கஸ்கியூட்டாவை ஏன் நீங்கள் பிளான்ட்னு சொல்கிறீங்க, ஃபங்கைன்னு சொல்லுங்களேன்? இந்த கஸ்கியூட்டாவோட செல்வாலில் செல்லுலோஸ் இருக்கிறதுனால அது ஃபங்கையாக இருக்க முடியாது, பிளான்ட்ஸ் தான். கஸ்கியூட்டா பேரசைட்டிக் பிளான்ட். அதே மாதிரி இந்த ரெண்டு பிளான்ட்டும் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறாங்க. ஸோ பூச்சை பிடிச்சி திங்கிறதுனால அனிமல்னு சொல்லாமல் சொல்லக்கூடாது, ஏன்னா அவங்களுக்கு செல்வால் இருக்குது. தே டூ ஃபோட்டோசிந்தசிஸ் ஒன்லி ஃபார் நைட்ரஜன் ஆர் ப்ரோட்டீன் கண்டென்ட். தே கேப்சர் த இன்செக்ட்ஸ், இன்செக்ட்ஸை பிடிச்சி சாப்பிட்றாங்க. ஸோ தே ஆர் பார்ஷியல் பேரசைட், இன்செக்டிவோரஸ் பிளான்ட்டுன்னு சொல்கிறோம். பிளான்ட்ஸ் தான் எல்லாமே. யூ வில் ஸ்டடி த யூகேரியாட்டிக் செல் ஸ்ட்ரக்சர் இன் டீட்டெயில் இன் சாப்டர் 8 செல் த யூனிட் ஆஃப் லைஃப்பில் படிப்போம். பிளான்ட்டை இன்க்ளூட் நல்லா பார்த்துக்கோங்க, ஆல்கே அஞ்சு குரூப் வருவாங்க. ரெண்டாவது பிரையோஃபைட்ஸ், மூணாவது டெரிடோஃபைட்ஸ், நாலாவது ஜிம்னோஸ்பம், அஞ்சாவது ஆஞ்சியோஸ்பம். பிளான்ட் கிங்டத்தில் ஆல்கே, பிரையோஃபைட், டெரிடோஃபைட், ஜிம்னோஸ்பம் பற்றிலாம் டீட்டெயிலாக படிப்போம். லைஃப் சைக்கிள் ஆஃப் பிளான்ட்ஸ் ஹாவ் டூ டிஸ்டிங்க்ட் ஃபேஸஸ், த டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக். இந்த இடத்துல நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்போரோஃபைட்னு எங்கே வந்தாலும், ஸ்போர் கிடையாது, ஸ்போரோஃபைட்.
ஸ்போரோஃபைட் எப்பவுமே டிப்ளாய்டு, கேமிட்டோஃபைட் எப்பவுமே ஹேப்ளாய்டு. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும் ஓகேங்களா. இது ரொம்ப முக்கியம், கேமிட்டோஃபைட் எப்பவுமே ஹேப்ளாய்டு. ஃபைட் ஃபைட்னு முடியணும், ஸ்போரோஃபைட் ஆல்வேஸ் டிப்ளாய்டு, கேமிட்டோஃபைட் ஆல்வேஸ் ஹேப்ளாய்டு. கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ், கேமிட்டோஃபைட் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ், ஸ்போரோஃபைட் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். இங்கே ஸ்போர்ஸாக இருந்தாலும் சரி கேமிட்ஸாக இருந்தாலும் சரி ரெண்டுமே ஹேப்ளாய்டு தான், ரெண்டுமே ஹேப்ளாய்டு தான். கேமிட்டோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் கேமிட்ஸ், ஸ்போரோஃபைட்ஸ் ப்ரொடியூஸ் ஸ்போர்ஸ். போத் ஸ்போர்ஸ் அண்ட் கேமிட்ஸ் ஆர் ஹேப்ளாய்டு. ஆனால் ஸ்போரோஃபைட் அப்படிங்கிறது டிப்ளாய்டு, கேமிட்டோஃபைட் அப்படிங்கிறது ஹேப்ளாய்டு. ஸோ டிப்ளாய்டு ஸ்போரோஃபைட்டிக், ஹேப்ளாய்டு கேமிட்டோஃபைட்டிக் மாறி மாறி வரும். தட் ஆல்டர்னேட் வித் ஈச் அதர் த லென்ஸ் ஆஃப் த ஹேப்ளாய்டு அண்ட் டிப்ளாய்டு ஃபேஸஸ். ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸ், கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸ் அப்படிங்கிறது, தீஸ் ஃபேஸஸ் ஆர் ஃப்ரீ லிவிங் ஆர் டிபெண்ட் ஆன் அதர்ஸ், வேரி அமங் டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் இன் பிளான்ட்ஸ். இப்போ என்ன சொல்கிறாங்க இந்த பாயிண்ட்ஸில், இந்த ஸ்போரோஃபைட்டிக் ஃபேஸும் கேமிட்டோஃபைட்டிக் ஃபேஸும் ஆல்டர்னேட்டாக மாறி மாறி வரும். ஃப்ரீ லிவிங்காக டிபெண்ட்டாக அப்படிங்கிறது குரூப்புக்கு குரூப் மாறும். இப்போது ஃப்ரீ லிவிங்னா ஒன்றும் கிடையாது, அவங்கக்கிட்ட அந்த ஸ்போரோஃபைட்டாக இருக்கக்கூடிய பிளான்ட்டில் ஃபோட்டோசிந்தட்டிக் பிக்மெண்ட், அதாவது கிரீன் கலர் குளோரோபிளாஸ்ட் குளோரோஃபில் பிக்மெண்ட்லாம் இருந்து தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட்டுனா ஃப்ரீ லிவிங். ஸ்போரோஃபைட்டில் இப்போது இது கிடையாது, குளோரோபிளாஸ்ட் கிடையாது, குளோரோஃபில் பிக்மெண்ட் இல்லை. தே கெட் ஃபுட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட், ரெண்டு ஒரே பிளான்ட்டு தான். கேமிட்டோஃபைட் பார்ட்லேருந்து ஸ்போரோஃபைட் ஃபுட்டை எடுத்துக்குது. அப்போது ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட் ஃபார் ஃபுட்டு. ரெண்டும் ஒரு பிளான்ட், சிங்கிள் பிளான்ட். பிரயோஃபைட்டில் அந்த மாதிரி பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது கேமிட்டோஃபைட்டிக் பிளான்ட், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்குது ஓகேங்களா. இதிலேருந்து ஸ்போரோஃபைட் இப்படி வந்திருக்கு. இந்த ஸ்போரோஃபைட்டில் நோ குளோரோஃபில், நோ குளோரோஃபில். அதே இந்த கேமிட்டோஃபைட்டு குளோரோஃபில்லோடு இருக்குது. அப்போது கேமிட்டோஃபைட் இஸ் ஃப்ரீ லிவிங், ஃப்ரீ லிவிங். ஃப்ரீ லிவிங்னா ஏன் இதை ஃப்ரீ லிவிங்னு சொல்கிறீங்க, தே ஹாவ் குளோரோஃபில், தே ப்ரிப்பேர் தேர் ஓன் ஃபுட். பட் ஸ்போரோஃபைட் இன் பிரயோஃபைட்ஸில் சொல்கிறேன், நாட் இன் அதர் குரூப்ஸ், பிரயோஃபைட்ஸில் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்போரோஃபைட்டில் குளோரோஃபில் இல்லை பிரயோஃபைட்டில். அப்போது ஸ்போரோஃபைட் டேக் ஆர் டிரைவ் ஃபுட் ஃப்ரம் கேமிட்டோஃபைட், கேமிட்டோஃபைட்லேருந்து ஃபுட்டை எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்போரோஃபைட் இஸ் டிபெண்ட் ஆன் கேமிட்டோஃபைட் ஓகேங்களா, பிரயோஃபைட்டில். பட் ஆஞ்சியோஸ்பம், ஜிம்னோஸ்பம்லாம் ஸ்போரோஃபைட் இஸ் டிஃப்ரெண்ட், மீன்ஸ் ஃப்ரீ லிவிங். ஏன், ஸ்போரோஃபைட் ஹேஸ் குளோரோஃபில், குளோரோபிளாஸ்ட் இதெல்லாம் இருக்கிறதுனால ஸ்போரோஃபைட் வந்து ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு கன்ஃபியூஷனே வரக்கூடாது, ஸ்போரோஃபைட்டுங்கிறாங்க, கேமிட்டோஃபைட் ஸ்போரோஃபைட் ரெண்டுமே பிளான்ட் பாடி தான். எந்த பிளான்ட் பாடி ஹேப்ளாய்டு, என் நம்பர் ஆஃப் குரோமோசோமோட இருக்குது, தட் இஸ் கேமிட்டோஃபைட். ஃபைட்னா பிளான்ட்டுங்க. எந்த பிளான்ட் பாடி டிப்ளாய்டு குரோமோசோமோட இருக்குது, 2N கண்டிஷனில் இருக்குது, தட் இஸ் ஸ்போரோஃபைட். ஸ்போரோஃபைட்டில் வந்து குளோரோபிளாஸ்ட் இருந்ததுன்னா தட் இஸ் ஃப்ரீ லிவிங். கேமிட்டோஃபைட்டில் குளோரோபிளாஸ்ட் இருந்துச்சுன்னா அதுவும் ஃப்ரீ லிவிங். எதுலையாவது குளோரோபிளாஸ்ட் இல்லாமல் இன்னொன்றுகிட்ட வந்து ஃபுட்டை எடுத்துக்கிட்டாங்கன்னா தட் இஸ் டிபெண்ட் அப்படின்னு சொல்கிறோம், உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓகே. This phenomena is called alternation of generation. Sporophyte and gametophyte mari mari varadhu. Idhula vandu sometimes sporophyte and gametophyte rendume free living ah irukalam, one free living innone dependent ah irukalam. You will study further details of this kingdom in chapter 3. So adala nama plant kingdom adutha chapter la theliva paapom. Next kingdom Animalia. This kingdom is characterized by heterotrophic eukaryotic organism. Hetero abdina others, they depend on others for their food, nutrition. Trophic abdina nutrition, nutrition. Avangalukku food venum abdina they depend on others for their food. Eukaryotic organism, true nucleus irukku, that are multicellular, many cells alanadu. Their cell lack செல் வால், தேர் இஸ் நோ செல் வால். லெக்ஸ் எல்ஏசிகேன் வந்தால் நோ ஆர் ஆப்சண்ட்னு அர்த்தம், செல் வால் இஸ் ஆப்சண்ட். தே டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ் ஃபார் ஃபுட். இங்கே உங்களுக்கு ஒரு டவுட் வரும், சார் அது என்ன டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி? ஆடு மாடு முயல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போய் புள்ள மேயும். ஸோ டைரக்ட்லி தே ஈட் பிளான்ட்ஸ், டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ட்ஸ். இதே
புலி பசித்தாலும் புள்ளை தின்னாது சிங்கம் இவங்கெல்லாம் என்ன பண்றாங்க ஆடு மாடுகளை போய் அடிச்சு சாப்பிட்றாங்க ஸோ இந்த சிங்கம் புலி எல்லாம் பிளான்ஸை நம்பிதான் இருக்கு ஆனால் இன்டைரக்டா எப்படி அந்த பிளான்ஸை சாப்பிட்டு கொழு கொழுன்னு கொளுத்து இருந்தா தானே இந்த மாடை போய் சிங்கத்தால அடிச்சு சாப்பிட முடியும் பிளான்ஸே இல்லை இந்த உலகத்துலன்னா ஆடு மாடுக்கு எங்கேருந்து ஃபுட்டு அப்போ சிங்கம் புலிக்கு எங்கேருந்து ஃபுட்டு கிடைக்கும் ஸோ கார்னிவோர்ஸ் கார்னிவோர்ஸ் ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் தேர் ஃபுட் பிகாஸ் அவங்களோட ப்ரே வந்து அந்த பிளான்ஸை சாப்பிட்டு தான் உயிர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க சரியா ஸோ அதுதான் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி டிபெண்ட் ஆன் பிளான்ஸ் ஃபார் ஃபுட் ஆல் அனிமல்ஸ் தே டைஜஸ்ட் தேர் ஃபுட் இன் இன்டர்னல் கேவிட்டி கட்டும்போ இல்லைனா ஸ்டொமக்கும்போ இன்டஸ்டைன் ஓகேங்களா அண்ட் ஸ்டோர் ஃபுட் ரிசர்வ்ஸ் ஆஸ் கிளைகோஜன் அனிமலில் ஸ்டோர்டு ஃபுட் வந்து கிளைகோஜன் அண்ட் ஃபேட் பிளான்ஸ்னா ஸ்டார்ச் அனிமல்ஸ்னா கிளைகோஜன் அண்ட் ஃபேட் ஓகேங்களா தேர் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் இஸ் ஹோலோசோயிக் ஹோலோசோயிக்னா என்ன அர்த்தம்னா ஃபுட்டை நான் சாப்பிட்டு உள்ளே போய் டைஜஸ்ட் பண்ணி இன்டர்னலாக டைஜஸ்ட் பண்ணுறது ஸோ ஃபுட்டை வாய் வழியாக சாப்பிட்றாங்க அப்படின்னா தட் இஸ் ஹோலோசோயிக் இன்ஜெஷன் இன்ஜெஷன்னா ஃபுட்டை உட்கொள்கிறது அப்படின்னு அர்த்தம் இன்ஜெஷன் ஆஃப் ஃபுட் தே ஃபாலோ எ டெஃபினட் க்ரோத் பேட்டர்ன் அண்ட் க்ரோ இன் டு அடல்ட்ஸ் என்ன க்ரோத் பேட்டர்ன் ஃபஸ்ட்டு கிட்ஸாக இருப்பாங்க குழந்தைங்களாக இருப்பாங்க அப்புறம் பியூபர்டி வயசுக்கு வருதுன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அடல்ட்டு அதுக்கப்புறம் அந்த பியூபர்டி வர அந்த சமயத்தில் வந்து அடாலசன்ட் அப்படிம்பாங்க அண்ட் தென் அடல்ட் அதுக்கப்புறம் ஏஜ்டு இந்த ப்ராப்பர் ஏஜ் பேட்டர்ன் இருக்குது க்ரோத் பேட்டர்ன் இருக்குது ஓகேங்களா ஸோ க்ரோத் பேட்டர்ன் அண்ட் க்ரோ இன் டு அடல்ட்ஸ் தட் ஹாவ் எ டெஃபினட் ஷேப் அண்ட் சைஸ் டெஃபினட் ஷேப் அண்ட் ரெண்டு கை ரெண்டு கால் மூக்கு கண்ணு வாய் ஸோ ஆடு மாடுனா எப்படி இருக்குது டெஃபினட் ஷேப் இருக்கும் ஒரு அனிமலுக்கும் ஹையர் ஃபார்ம் ஷோ இலாபரேட் சென்சரி அண்ட் நியூரோமோட்டார் மெக்கானிசம் இந்த தொடர உணர்வு அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது ஹையர் ஃபார்ம்ஸில் நமக்கு சென்சரி அண்ட் மோட்டார் நியூரோமோட்டார் மெக்கானிசம்லாம் இருக்குது நம்ம ஒர்க்கெல்லாம் பண்ணுறோம்ல அதான் நியூரோமோட்டார் மோஸ்ட் ஆஃப் தெம் ஆர் கேப்பபிள் ஆஃப் லோகோமோஷன் மோஸ்ட் ஆஃப் த அனிமல் தே கேன் மூவ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ் அதான் லோகோமோஷன் அப்படிங்கிறது மூவ்மெண்ட் லோகோமோஷன்ங்கிறது மூவ்மெண்ட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் to other. The sexual reproduction is by copulation, mating of a male and female organism, copulation followed by embryological development. Copulation நடக்கணும் ரெண்டாவது embryological development நடக்கணும் salient features of various phyla, phylaத்தோட plural தான் phylum, phylum, kingdom of phylum பிரிப்பாங்க இல்லையா phylum ஓட plural தான் phyla are described in chapter 4 animal kingdom அடுத்து இருக்கு ஓகே ஸோ plant kingdom முடிச்சு animal kingdom ஓகே வைரஸஸ் வைராய்ட்ஸ் ப்ரியான்ஸ் அண்ட் லிச்சன்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம் ஏன் சார் இதை தனியாக வச்சுருக்காங்க விட்டேக்கர்ஸ் ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷனில் இந்த நாலு குரூப்புக்கும் இடம் கிடைக்கல கொடுக்கல ஓகே த ஃபைவ் கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் விட்டேக்கர் தெர் இஸ் நோ மென்ஷன் ஆஃப் திஸ் லிச்சன்ஸ் அண்ட் சம் ஏ செல்லுலார் ஏ செல்லுலார்னா அதில் செல்லே கிடையாது என்ன ஏ செல்லுலார் செல்லுலார்னு என்ன செல்வால் இருக்கணும் அனிமல் செல்னால் செல்வால் இருக்காது செல் மெம்பரேனாவது இருக்கணும் உள்ள ஆர்கனல்ஸ் இருக்கணும் என்ன ஆர்கனல்ஸ் மைட்டோகாண்ட்ரியா குளோரோபிளாஸ்ட் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் நியூக்ளியஸ் ரைபோசோம்ஸ் இந்த மாதிரி ஆர்கனல்ஸ் இருக்கணும் பட் இந்த ஆர்கனல்ஸ்லாம் கிடையாது புரோட்டோபிளாசம் கிடையாது செல்வால் கிடையாது செல் மெம்பரேன் கிடையாது அப்போ அது செல்லே கிடையாது அதை தான் ஏ செல்லுலார் அப்படிங்கிறாங்க ஸோ ஏ செல்லுலார் ஆர்கானிசம்ஸ் லைக்ஸ் வைரஸஸ் வைராய்ட்ஸ் ப்ரியான்ஸ் ஆயிடுனா லைக் எங்கே ஆயிடுன்னு வந்தாலும் லைக் அதுக்கு முன்னாடி யார் சொல்கிறாங்க வைரஸ் லைக் ஆர்கானிசம் அப்படின்னு அர்த்தம் ப்ரியான்ஸ் ப்ரியான்ஸ் அப்படின்னா ப்ரோட்டீன் மட்டும்தான் ஓகே தீஸ் ஆர் ப்ரீஃப்லி இன்ட்ரடியூஸ்ட் ஹியர் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க எம்பிபிஎஸில் டீட்டெயில்டாக படிப்பீங்க ஓகே ஆல் ஆஃப் அஸ் ஹூ ஹவ் சஃபர்ட் த இல் இஃபெக்ட்ஸ் ஆஃப் காமன் கோல்டு சளி இப்போ கொரோனான்னு சொல்கிறாங்க நிறைய பரவிக்கிட்டு இருக்கு காமன் கோல்டு ஃப்ளூ know what effect viruses can have on us யாருக்கெல்லாம் இந்த ஃப்ளூ ஃப்ளூ காய்ச்சல் சளி பிடிச்சதோ இந்த வைரஸ் நம்மளை எப்படி தொல்லை பண்ணணும்னு நமக்கு தெரியும் ஈவன் இஃப் வி டூ நாட் அசோசியேட் இட் வித் அவர் கண்டிஷன் ஸோ நமக்கு வந்து வைரஸோட டைரெக்டாக தொடர்பு இல்லாட்டியும் கூட இந்த சளி காய்ச்சல்லாம் பிடிச்சா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் வைரஸஸ் டிட் நாட் ஃபைண்ட் எ பிளேஸ் இன் கிளாஸிஃபிகேஷன் சின்ஸ் தே ஆர் நாட் considered truly living if we understand living as those organisms that have a cell structure அதாவது லிவிங்னாலே புரோட்டோபிளாஸ்ட் இருக்கணும் லிவிங் அப்படின்னா செல்லுக்குள்ளே புரோட்டோபிளாஸ்ட் இருக்கணும் வாட் இஸ் புரோட்டோபிளாஸ்ட் புரோட்டோபிளாஸ்ட் அப்படிங்கிறது சைட்டோபிளாசம்
சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் இந்த ரெண்டும் சேர்ந்ததான் புரோட்டோபிளாஸ்டமோ. புரோட்டோபிளாஸ்ட் இருந்தால் தான் அது லிவிங். வைரஸ்க்கு புரோட்டோபிளாஸ்ட் கிடையாது, சைட்டோபிளாசம் கிடையாது, நியூக்ளியஸ் கிடையாது, செல் மெம்பிரேன் கிடையாது, அப்புறம் எப்படி அதை லிவிங்னு சொல்வீங்க? ஸோ வைரஸ் வந்து நான் லிவிங் அப்படின்னு, ட்ரூலி நாட் ஏ லிவிங் ஒன். ஸோ இட் இஸ் நாட் ட்ரூலி லிவிங். ட்ரூலி லிவிங்கை வந்து நம்ம ரவுண்டு போட்டிருக்கோம்ட்டு ட்ரூலி லிவிங் நினச்சிக்காதீங்க. இட் இஸ் நாட் ட்ரூலி லிவிங் பிகாஸ் தெர் இஸ் நோ புரோட்டோபிளாஸ்ட். அட் த ரீசன் த வைரஸஸ் ஆர் நான் செல்லுலார். நான் செல்லுலார்னா புரோட்டோபிளாஸ்ட் இல்லை. ஆர்கானிசம்ஸ் தட் ஆர் கேரக்டரைஸ்டு பை ஹேவிங் அன் இனர்ட் கிறிஸ்டலைன் ஸ்ட்ரக்சர் அவுட் சைட் த லிவிங் செல். ஒன்றும் இல்லை, லிவிங் செல்லுக்கு வெளியே வந்துருச்சு. இப்போ ஒருத்தனை போய் அட்டாக் பண்ணியிருக்கு, அந்த அட்டாக் பண்ணவங்களுக்கு வெளியில் அந்த வைரஸ் வெளியே வருது அப்படின்னா இட் பிகம்ஸ் இனர்ட். இனர்ட்னா என்ன சார்? நோ ரியாக்ஷன் வித் எனி அதர். நோ ரியாக்ஷன், நோ ரியாக்ஷன் வித் அதர்ஸ். யார் கூடயும் ரியாக்ட் ஆகாது. எக்ஸ்டர்னல் என்வாயன்மெண்ட்டில் போய் அது ரியாக்ட் ஆகாது. மெட்டபாலிக்கலி ஆக்டிவாக இருக்காது. லிவிங் செல்லை விட்டு வெளியே வந்துருச்சுன்னா கிறிஸ்டல் மாதிரி கல், உப்பு, மண் அந்த மாதிரி ஆகிடும். அது எந்த ஒரு சேஞ்சும் நடக்காது, அப்படியே இருக்கும். அதே திருப்பியும் லிவிங் செல்லுக்குள்ளே போயிடுச்சுன்னா ஆக்டிவேட் ஆகி உயிர் வந்து அப்படியே டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ வைரஸ் லிவிங் செல்லுக்குள்ளே இருக்க வரைக்கும் ஆக்டிவாக இருக்கும். லிவிங் செல்லை விட்டு வெளியே வந்துச்சுன்னா தெர் வில் பி நோ சேஞ்ச், நோ மல்டிப்ளிகேஷன், அப்படியே இருக்க உள்ளது உள்ளபடி அப்படியே இருக்கும். அதான் இனர்ட் அப்படிங்கிறாங்க. நோ ரியாக்ஷன்ஸ் எது லிவிங் செல்லுக்கு, லிவிங் ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியில். இங்கே வந்து இப்படி சொன்னால் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும். லிவிங் ஹோஸ்ட் செல்லுக்கு வெளியே வந்துருச்சுன்னா இட் வில் பிகம் இனர்ட் கிறிஸ்டலின் ஸ்ட்ரக்சர். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் டொபாக்கோ மொசைக் வைரஸ். டொபாக்கோ மொசைக் வைரஸ் அப்படிங்கிறது பிளான்ட் வைரஸ் தானே. டொபாக்கோ இஸ் அ பிளான்ட், புகையிலை பிளான்ட்டு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட், சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ அண்ட் தென் ப்ரோட்டீன் கோட் இருக்குது. ப்ரோட்டீன் கோட்டில் நம்ம கேப்சிட்னு சொல்லுவோம். இந்த கேப்சிடோட சப் யூனிட் பேர் கேப்சோமியர். கேப்சோமியர் நம்ம படிப்போம் இப்போ. ஓகே, திஸ் இஸ் பாக்டீரியோஃபேஜ். பாக்டீரியோஃபேஜ்னா பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோஃபேஜ். ஃபேஜ் அப்படிங்கிறதுக்கு மீனிங் வைரஸ் தான், டோன்ட் ஃபர்கெட். பாக்டீரியாவை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸ்க்கு பேர் பாக்டீரியோஃபேஜ். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பாக்டீரியோஃபேஜ். ஓகே, நெக்ஸ்ட். ஒன்ஸ் தே இன்ஃபெக்ட் எ செல், இன்ஃபெக்ட் எ ஹோஸ்ட் செல், ஹோஸ்ட் செல், தே டேக் ஓவர் த மெஷினரி ஆஃப் த ஹோஸ்ட் செல் டு ரெப்ளிகேட் தெம் செல்ஸ். ஸோ நம்மளை அது கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒரு ஹோஸ்ட் செல்லுக்குள்ளே போனிச்சுன்னா அது அடுத்தவங்களை கண்ட்ரோல் பண்ணி அது மல்டிப்ளை ஆக ஆரம்பிச்சிடும். ஹோஸ்ட்டை வந்து கில் பண்ணிடும். கில்லிங் த ஹோஸ்ட். வுட் யூ கால் வைரஸஸ் லிவிங் ஆர் நான் லிவிங்? ஒன்றும் சொல்ல முடியாது. இது லிவிங்னு சொல்வீங்களா, நான் லிவிங்னு சொல்வீங்களா? இட் இஸ் எ பசில், கன்ஃபியூசிங் ஏற்படுத்தக்கூடிய ஒரு பசில். இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு சயின்டிஸ்ட் கன்க்ளூஷன் கொண்டு வரல. லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு உங்ககிட்ட கேட்டால் நீங்கள் திருப்பி என்கிட்ட கேட்பீங்க, சார் நீங்களே சொல்லிவிடுங்க அது லிவிங்கா நான் லிவிங்கா அப்படின்னு. இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. த நேம் வைரஸ் தட் மீன்ஸ் வெனம். வெனம்னா என்ன? பாய்சன். படம் இல்லை, வெனம்னா பாய்சன் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட் வாஸ் கிவன் பை டிமிட்ரி ஐவனோஸ்கி இன் த இயர் 1892. ரெக்கக்னைஸ் சர்டன் மைக்ரோப்ஸ் அஸ் காசல் காசல் ஆர்கானிசம். காசல் அப்படின்னா டிசீஸ் காசிங், டிசீஸை ஏற்படுத்துறது, நோயை ஏற்படுத்துறது தான் காசல் ஆர்கானிசம் ஆஃப் த மொசைக் டிசீஸ். மொசைக் டிசீஸ்னால் என்ன அர்த்தம்னா லீஃப் கிரீன் கலரில் இருக்குன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர் பேச்சஸ் வரும், கலர்டு பேச்சஸ் வரும், கலர்டு பேச்சஸ், கலர்டு பேச்சஸ் வரும். ஓகேங்களா? அந்த கலர் கலராக இருக்கிறதுனால அதுக்கு பேர் மொசைக் அப்படிங்கிறாங்க. ஸோ கலர் கலராக வந்துருச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிச்சிரும். அதர் தென் க்ரீன் கலர் வந்துருச்சுன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் பாதிச்சிரும். ஸோ அதோட ப்ராடக்ட் நமக்கு கிடைக்காமல் போயிடும். ஸோ மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபேக்கோ ஃபிகரில் கொடுத்துருக்காங்க. தீஸ் வேர் ஃபவுண்ட் டு பி ஸ்மாலர் தேன் பாக்டீரியா பிகாஸ் தே பாஸ்டு த்ரூ பாக்டீரியா ப்ரூஃப் ஃபில்டர்ஸ். அதாவது அந்த காலத்தில் வந்து ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் இருக்கக்கூடிய பிளட்டு இல்லை வேறு எதையாவது ஊற்றி ஃபில்டர் பண்ணாங்கன்னா பாக்டீரியா மேலே நின்றுக்கும், ப்யூரிஃபைடு திங் நமக்கு கீழே கிடைக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாக்டீரியல் ப்ரூஃப் ஃபில்டரில் இந்த மொசைக் வைரஸ் வந்த டொபாக்கோ லீஃபை கசக்கி ஃபில்டர் பண்ணினாலும் வைரஸ் அந்த ஃபில்டரை தாண்டி வந்துருச்சு, அவ்வளோ குட்டி. ஓகே, MW பெய்ஜரிங் 1898 டெமான்ஸ்ட்ரேட்டட் தட் எக்ஸ்ட்ராக்ட் ஆஃப் இன்ஃபெக்டட் பிளான்ஸ் ஆஃப் டொபாக்கோ could cause infection in healthy plants and called fluid as contagium vivum fluidum, infectious living fluid. MW பெய்ஜரிங் தான் contagium vivum fluidum அப்படிங்கிற டேர்மை கொடுத்தாரு. ஒன்றும் இல்லைங்க,
இந்த கொரோனா சொல்கிறாங்கல்ல ஹச்சுன்னு தும்புறாங்க, அந்த கொரோனா அந்த ஸ்ப்ரெட் ஆகிற அந்த இது வந்து நம்ம மேலே பட்டுச்சுனா நமக்கு அந்த டிசீஸ் வந்துடும், அப்படி தான் கொரோனா ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? நார்மல் சளியும் அப்படி தான் தும்புறாங்கன்னு வச்சுங்களேன், அந்த தும்புற சளி அந்த மியூக்கஸோட ட்ராப்லெட்ஸ் நம்ம மேலே வந்து பட்டு நம்ம உடம்புக்குள்ளே போணுச்சுன்னா நமக்கு சளி பிடிச்சிரும். அப்போது ஒரு டொபாக்கோ மொசைக் வைரஸ் வந்த பிளான்ட்டோட லீஃபை சாறு அந்த ஜூஸ் எடுக்கிறாங்க, அதை எடுத்து ஹெல்தி டொபாக்கோ பிளான்ட்ல அப்ளை பண்ணுறாங்க, அதுக்கும் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு. ஏன்? அந்த லிக்விடில் வைரஸ் இருக்குது. எது? நான் டொபாக்கோ பிளான்ட்டோட லீஃப் இன்ஃபெக்டட் லீஃபை எடுத்தேன், அதை கிரைண்ட் பண்ணும்போது அதுக்குள்ளே வைரஸ் இருக்குது, அதை எடுத்து அப்ளை பண்ணும்போது வைரல் டிசீஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறத எம்டபிள்யூ பெய்ஜல் நெக் டொபாக்கோ பிளான்ட்டை வச்சு கண்டுபிடிச்சாரு. அப்போ அந்த இன்ஃபெக்டட் லீஃபோட கிரைண்ட் பண்ண ஜூஸை கண்டேஜியம் வைவம் ஃப்ளூயிடம் இன்ஃபெக்ஷியஸ் லிவிங் ஃப்ளூயின்னு பேர் வச்சார் WM ஸ்டான்லி 1935ல். ஹி கிறிஸ்டலைஸ்ட் த வைரஸ், வைரஸை வந்து செல்லுக்கு வெளியில் எடுத்து கிறிஸ்டலைஸ் பண்ணி பவுடர் ஃபார்மில் வைக்கலாம் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணார். ஓகேங்களா? அண்ட் அது வந்து வைரஸ் வந்து மோஸ்ட்லி ப்ரோட்டீன் தான் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சார். ஏன்னா வைரஸ்க்கு ப்ரோட்டீன் கோட் பெருசாக இருக்குது, ஸோ ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது வைரஸை கிறிஸ்டலைன் பண்ணி பார்க்கும்போது அப்படின்னு ஸ்டான்லி சொல்லியிருக்கிறாரு. இப்போ இங்கே மூணு சயின்டிஸ்ட் வந்திருக்காங்க. டிமிட்ரி ஐமனோவஸ்கி தான் நமக்கு வந்து மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோவை கண்டுபிடிச்சி டொபாக்கோ டிசீஸை மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபாக்கோவை காஸ் பண்ணுற ஆர்கானிசத்தை எக்ஸ்பிளைன் பண்ணார். அண்ட் அதுக்கு பேர் கண்டேஜியம் வைவம் ஃபுவிடம்னு எம்டபிள்யூ பெய்ஜல் நெக் 1898ல் பேர் வச்சார். அண்ட் தென் WM ஸ்டான்லி வந்து அதை கிறிஸ்டலைன் பண்ணி அதில் மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ப்ரோட்டீன் தான் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ இங்கே மூணு சயின்டிஸ்ட் இருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதை பேஸ் பண்ணி க்வெஸ்சன் வரும், வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட், டோன்ட் ஃபர்கெட். ஓகே, தே ஆர் இனர்ட் அவுட் சைட் தேர் ஸ்பெசிஃபிக் ஹோஸ்ட் செல், வைரஸஸ் ஆர் ஆப்ளிகேட் பேரசைட்ஸ். இனர்ட்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், வெளியில் வந்தால் அது வந்து எந்த ஒரு சேஞ்சும் இல்லாமல் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி இல்லாமல் எந்த ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் அப்படியே இருக்கும், அதான் இனர்ட் அவுட் சைட் த ஹோஸ்ட் செல். ஆப்ளிகேட் பேரசைட் நம்ம ஆல்ரெடி நிறைய தடவை பார்த்தோம். ஆப்ளிகேட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கம்பல்சரிலி தே ஹாவ் அ லிவிங் ஹோஸ்ட், தே ஷுட் ஹாவ் எ லிவிங் ஹோஸ்ட். ஆப்ளிகேட் பேரசைட்னா தே நீட் எ லிவிங் ஹோஸ்ட், லிவிங் ஹோஸ்ட் இல்லைன்னா அவங்களால மல்டிப்ளை ஆக முடியாது. நெக்ஸ்ட், In addition to proteins, viruses also contain genetic material that could be, இங்கே பாருங்க, either RNA or DNA. Either or அப்படின்னா இது இல்லைன்னா அது, ரெண்டில் ஒன்று தான், ரெண்டுமே இருக்க முடியாது. No viruses contain both RNA and DNA. ரெண்டுமே வைரஸில் இருக்காது. வைரஸ்னால் ஒன்று ஆர்என்ஏ இருக்கணும் இல்லைன்னா டிஎன்ஏ இருக்கணும், ரெண்டும் இருக்கவே இருக்காது. திஸ் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏ வைரஸ் இஸ் நியூக்ளியோ ப்ரோட்டீன். வாட் இஸ் நியூக்ளியோ ப்ரோட்டீன்? நியூக்ளியோ அப்படின்னா ஆர்என்ஏ ஆர் டிஎன்ஏ, நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் ஆசிட். ப்ரோட்டீன் கோட், ப்ரோட்டீன் கோட் இருக்குது, அதுக்கு சுற்றி ஒரு கோட் இருக்குது. ஸோ இப்போ ஒரு டிஎன்ஏ இருக்குன்னா அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்குது, திஸ் இஸ் வைரஸ், அவ்வளோதான், சிம்பிள் ஸ்ட்ரக்சர். அதனால தான் இதை நான் செல்லுலார் ஆர் ஏ செல்லுலார் அப்படிங்கிறாங்க. ஆர்கனல்ஸ்லாம் கிடையாது, ப்ரோட்டோபிளாஸ்ட் கிடையாது. அண்ட் த ஜெனட்டிக் மெட்டீரியல் இஸ் இன்ஃபெக்ஷியஸ், திஸ் இஸ் நீட் க்வெஸ்சன், பார்த்துக்குங்க. வைரஸில் இன்ஃபெக்ஷன் டிசீஸை காஸ் பண்ணுறது யார்? டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏவா? நம்ம டிஎன்ஏ வரைஞ்சிருக்கோம், ஒன்று டிஎன்ஏ இருக்கும் இல்லைன்னா ஆர்என்ஏ இருக்கும். ப்ரோட்டீன் கோட்டா, இது ரெண்டில் எது வந்து டிசீஸை காஸ் பண்ணுதுன்னா ஜெனட்டிக் மெட்டீரியல் தான் டிசீஸை காஸ் பண்ணுது, இன்ஃபெக்ஷியஸ். இன் ஜென்ரல் வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் பிளான்ட்ஸ் ஹாவ் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ பிளான்ட் வைரஸ், பிளான்ட்டை இன்ஃபெக்ட் பண்ணுற வைரஸில் மோஸ்ட்லி சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கும். அண்ட் வைரஸஸ் தட் இன்ஃபெக்ட் அனிமல்ஸ் ஹாவ் எய்தர் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. இப்போது உங்களுக்கு வந்து அனிமலுக்கு ரொம்ப ஈஸி, எக்ஸாமில் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அனிமலை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கலாம், எஸ் எஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட், டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இருக்கலாம் ஆர் டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கலாம். ஓகேயா? டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ மூணு கொடுத்துருக்காங்க. அப்போது ஏ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, பி டபுள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ, சி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ, டி ஆல் ஆஃப் த அபவ்னா ஆல் ஆஃப் த அபவ் ஃபார் அனிமல்ஸ், டோன்ட் ஃபர்கெட். அதே பிளான்ட்ஸ்னா சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ மட்டும்தான். ஓகே, பாக்டீரியல் வைரஸஸ் ஆர் பாக்டீரியோஃபேஜஸ், வைரஸ் தட் இன்ஃபெக்ட் பாக்டீரியா அதான் பாக்டீரியோஃபேஜஸ் குறோம், ஆர் யூஸ்வலி டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ வைரஸஸ். பாக்டீரியோஃபேஜ் டயக்ராம் பார்த்தோம் இல்லைங்களா? பாக்டீரியோஃபேஜ்
இதுல இந்த புரோட்டீன் கோட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டர்ட் டிஎன்ஏ இருக்கும், டிஎஸ் டிஎன்ஏ இருக்கும். ஓகே, த புரோட்டீன் கோட் கால்ட் கேப்சிட், மேட் அப் ஆஃப் ஸ்மால் சப் யூனிட்ஸ் கால்ட் கேப்சோமியர்ஸ். இந்த குறுக்கால குறுக்காலத்தில் இதெல்லாம் தான் கொஷினில் பிடிச்சி கேட்பாங்க. ஸோ ப்ரோட்டீன் கோட்டோட ப்ரோட்டீன் கோட்டுக்கு பேர் கேப்சிட், அதோட சப் யூனிட்டுக்கு பேர் என்னன்னு தான் கேட்பாங்க. கேப்சோமியர்ஸ், டோன்ட் ஃபர்கெட், ஆப்ஷனில் கொடுத்துருவான். சென்ட்ரோமியர், கேப்சோமியர் இப்படி கொடுத்துருவான். ஸோ கேப்சோமியர் தான் கேப்சிட். கேப்சிட் அப்படின்னா ப்ரோட்டீன் கோட் ஆஃப் வைரஸ், அதோட சப் யூனிட் கேப்சோமியர் கொஷினில் கேட்பாங்க பார்த்துங்க. ஸோ தட் ப்ரோட்டீன் கோட் கேப்சிட் ப்ரொடெக்ட்ஸ் த நியூக்ளிக் ஆசிட். ஏன்னா ப்ரோட்டீன் கோட்டுக்கு இன்னொரு பேர் தான் கேப்சிட், இதோட சப் யூனிட் கேப்சோமியர். கேப்சிடுக்கு உள்ளே தான் டிஎன்ஏ இருக்குது, ஆர் ஆர்என்ஏ இருக்குது. உள்ளே இருக்க நியூக்ளிக் ஆசிடை ப்ரொடெக்ட் பண்ணுறது இந்த வெளியில் இருக்க கேப்சிட் ஆர் ப்ரோட்டீன் கோட். ஓகே, ஸோ தீஸ் கேப்சோமியர்ஸ் ஆர் அரேஞ்ச்ட் இன் ஹெலிக்கல் ஆர் பாலிஹெட்ரல் ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ். ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ்னா இந்த மேத்தமெட்டிக்கலில் வந்து ஃபார்ம்ஸ் எல்லாம் வரும்ல, ஸ்ட்ரக்சர்லாம் வருது இல்லை, அதை ஜியோமெட்ரிக் ஃபார்ம்ஸ் அப்படிம்பாங்க. இங்கே பாருங்கள், ஹெலிக்கல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம், இல்லைன்னா பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம். பாலிஹெட்ரல் ஸ்ட்ரக்சராக ஜியோமெட்ரிக் ஸ்ட்ரக்சர்லலாம் இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட், வைரஸஸ் காசஸ் டிசீஸ் லைக் மம்ஸ், ஸ்மால் பாக்ஸ், ஹெல்பிஸ், இன்ஃப்ளூயன்ஸா. இந்த லிஸ்ட் ஆஃப் டிசீஸ் பார்த்துக்குங்க, என்சிஆர்டியில் இருக்க லிஸ்ட் பார்த்துக்குங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் வைரல் டிசீஸ், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் நாட் வைரல் டிசீஸ், இப்படி எல்லாம் கொஷின் கேட்பாங்க. ஸோ நமக்கு புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, மம்ஸ்னாலும் ஒரு கைண்ட் ஆஃப் அம்மை, ஸ்மால் பாக்ஸ்னா அம்மை, அம்மை நோய் தான், அம்மை நோயின்னு சொல்லுவாங்க, ஹெர்பீஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸா. எய்ட்ஸ் இன் ஹியூமன், அக்கயர்ட் இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம்னு சொல்லுவாங்க. இன் ஹியூமன் இஸ் ஆல்சோ காஸ்ட் பை வைரஸ். இன் பிளான்ட்ஸ் த சிம்டம்ஸ் கேன் பி மொசைக் ஃபார்மேஷன். மொசைக் ஃபார்மேஷன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் லீஃபில் வரது, லீஃப் ரோலிங் ஆர் கர்லிங் அண்ட் கர்லிங். லீஃப் சுருண்டுக்குச்சு அப்படின்னா சன்லைட் படுற ஏரியா குறைஞ்சி போய் ஃபோட்டோசிந்தசிஸ் அஃபெக்ட் ஆகும். எல்லோயிங் அண்ட் வெயின் கிளியரிங். ஸோ லீஃப் இப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், லீஃப்ல இப்படி வெயின்ஸ் இருக்குன்னா இந்த வெயின்ஸ் எல்லாம் வந்து எல்லோ கலர்ல போயிடும், இல்லை வெயின்ஸ் எல்லாம் டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ தட் ஃபுட்டு அண்ட் வாட்டர் டிரான்ஸ்போர்ட் நடக்காது, ஏன்னா வெயின்ஸ்குள்ளே தான் ஜைலம் ஃப்ளோயம் இருக்குது லீஃப்ல பார்த்துக்கங்க. டுவார்ஃபிங் பிளான்ட் குட்டியாக போயிடுறது, ஸ்டண்டட் க்ரோத். ஸ்டண்டட் க்ரோத்னாலும் பிளான்ட் வந்து குட்டியாக போயிடுறது. ஸோ இது வந்து லீஃப் கேர்ல் ஆகிருக்கு. தென் திஸ் இஸ் மொசைக் டிசீஸ் ஆஃப் டொபேக்கோ. இது லீஃப் கேர்லிங்கான ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருக்கு, வைரஸ் லீஃப் கேர்ல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட், வைராய்ட்ஸ். ஆய்டுனால என்ன சொல்கிறோம்னா லைக், வைரஸ் லைக். வைரஸ்னா என்ன, ஒரு டிஎன்ஏ ஆர் ஆர்என்ஏ இருக்கும், அதை சுற்றி ஒரு ப்ரோட்டீன் கோட் இருக்கும், அதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், வைரஸ்னு சொல்கிறோம். இங்கே வந்து பாருங்கள், இன் 1971 டிஓ டைனர் டிஸ்கவர்ட் எ நியூ இன்ஃபெக்ஷியஸ் ஏஜென்ட் தட் வாஸ் ஸ்மாலர் தேன் வைரஸஸ், வைரஸை விட குட்டியாக இருக்கிறது, அண்ட் காஸ்ட் பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். பொட்டேட்டோ எவ்வளோ ஒரு டெலிஷியஸான டியூபர் ஃபுட், உருளைக்கிழங்கு சிப்ஸ். ஓகே, ஸோ பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ். இட் வாஸ் ஃபவுண்ட் டு பி அ ஃப்ரீ ஆர்என்ஏ, இட் லேக்னா ஆப்சென்ட், நோ ப்ரோட்டீன் கோட் தட் இஸ் ஃபவுண்ட் இன் வைரஸஸ். ஸோ வைரஸஸில் இருக்க ப்ரோட்டீன் கோட் இந்த வைராய்ட்ஸில் இல்லை, ஹென்ஸ் தே நேம் வைராய்டு. ஆய்டுனா லைக், வைரஸ் லைக், நாட் எக்ஸாக்ட்லி வைரஸ். த ஆர்என்ஏ ஆஃப் த வைராய்டு வாஸ் லோ மாலிகுலார் வெயிட், லோ மாலிகுலார் வெயிட் பார்த்துக்குங்க. நீட் கொஷின், வைராய்டுங்கிறது ஜஸ்ட் அ சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. ஆர்என்ஏனாலே சிங்கிள் ஸ்டாண்டர்ட் தான், ஒரு சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ. சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ வரையணும்னா இப்படி வரையலாம், அவ்வளோதான். சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ இஸ் கோயிங் டு காஸ் டிசீஸ், பிளான்ஸில் டிசீஸை ஏற்படுத்துது. அது வந்து பார்த்தீங்கன்னா மாலிகுலர் வெயிட்டில் எப்படி இருக்கும், வைரஸில் இருக்க ப்ரோட்டீன் கோட் இதில் இல்லை, அப்போ மாலிகுலர் வெயிட் ஆட்டோமேட்டிக்காக லோ மாலிகுலர் வெயிட் தான் இருக்கும். ஒரு ஜஸ்ட் அண்ட் ஆர்என்ஏ, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ காஸ் டிசீஸ். எக்ஸாம்பிள் வந்து பொட்டேட்டோ ஸ்பிண்டில் டியூபர் டிசீஸ் கண்டுபிடிச்சது டிஓ டைனர் இந்த இயர் 1971, டோன்ட் ஃபர்கெட். நெக்ஸ்ட், ப்ரியான்ஸ். அட, வைராய்டாவது பரவாயில்லைங்க, ஒரு ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்குது, சிங்கிள் ஸ்டாண்டர்ட் ஆர்என்ஏ போய் டிசீஸை காஸ் பண்ணுது. ப்ரியானை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, இன் மாடர்ன் மெடிசின் சர்டன் இன்ஃபெக்ஷியஸ் நியூரோலாஜிக்கல் டிசீசர் உங்களோட நர்வஸ் சிஸ்டத்தை பாதிக்க போகுது. வேர் ஃபவுண்ட் டு பி டிரான்ஸ்மிட்டட் பை அன் ஏஜென்ட் கன்சிஸ்டிங் ஆஃப் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்.
ஒன்லி ப்ரோட்டீன், ப்ரோட்டீன் மட்டும் உங்களுக்கு டிசீஸை காஸ் பண்ண போகுது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்கள். ப்ரோட்டீன் த ஏஜென்ட் வாஸ் சிமிலர் இன் சைஸ் டு வைரஸஸ். சைஸ் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ்க்கு ஈக்குவலாக இருக்கும், பட் வைராய்டு வந்து லோ மாலிகுலார் வெயிட்டு, சைஸ் எல்லாம் குட்டி. பட் இந்த ப்ரியான்ஸ் வந்து வைரஸஸ்க்கு ஈக்குவல் சைஸில் இருக்கும், ஆனால் இட் இஸ் ஒன்லி ப்ரோட்டீன், ஜெனட்டிக் மெட்டீரியலே கிடையாது. தீஸ் ஏஜென்ட்ஸ் வேர் கால்ட் ப்ரியான்ஸ். ப்ரியான்ஸ் அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ் தான் ப்ரியான்ஸ். டோன்ட் ஃபர்கெட், அப்நார்மலி ஃபோல்டட் ப்ரோட்டீன்ஸ். த மோஸ்ட் நோட்டபிள் டிசீஸ் காஸ்ட் பை ப்ரியான்ஸ் ஆர் போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிஃபெலோபதி, BSE. பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் கிடையாது, போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிஃபெலோபதி. என்சிஃபெலோபதின்னு வந்தாலே இந்த செஃபலோபதி, செஃபலோனாலே பிரெயினோட சம்மந்தப்பட்டது, நர்வஸ் சிஸ்டத்தோட சம்மந்தப்பட்டது அப்படின்னு அர்த்தம். ஸோ காமன்லி கால்ட் மேட் கவு டிசீஸ். பிரெயினை போய் பாதிச்சு என்ன ஆகும், பித்து பிடிச்சி போய்டுன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இங்கே வச்சுருக்காங்க. இன் கேட்டில் அண்ட் இட்ஸ் அனலாகஸ் வேரியண்ட் ஆஃப் க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ். க்ரூட்ஸ்பெல்ட்டை தான் சிஆர்னு கொடுத்துருக்காங்க. க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் CJD. இதில் இருக்க நேம் பார்த்தா போதும், இன் ஹியூமன்ஸ். ஸோ ஹியூமன்ஸ்க்கு வர க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸுக்கு ஈக்குவல், அது மாதிரியே சேம்னு அர்த்தம். அனலாகஸ்னா சிமிலர் அப்படின்னு அர்த்தம், சிமிலர். ஓகேயா? ஸோ மேட் கவு டிசீஸ் மாதிரி மேட் மேன் டிசீஸ். ஓகே, க்ரூட்ஸ்பெல்ட் ஜேக்கப் டிசீஸ் இன் ஹியூமனுக்கு அந்த போவைன் ஸ்பாஞ்சிஃபார்ம் என்சிஃபெலோபதி ஈக்குவல் அனலாகஸ். ஸோ ப்ரியான்ஸ் abnormally folded protein which cause neurological diseases, bovine spongiform encephalopathy BSE or mad cow disease in cattle, and Creutzfeldt Jakob disease in human, அதுக்கு சிமிலராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் lichens. Lichens are symbiotic. Symbiotic-னா give and take. நான் ஏதாவது கொடுப்பேன், நீ எனக்கு ஏதாவது அதுக்கு பதிலுக்கு பண்ணிவிடு. ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்வாங்க, ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சிக்க மாட்டாங்க. ஓகே, ஸோ சிம்பயாண்ட் அசோசியேஷன் தட் இஸ் மியூச்சுவலி யூஸ்ஃபுல் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. லிச்சன்ஸில் ஆல்கேவும் ஃபங்கையும் சேர்ந்துருக்கு. த ஆல்கல் காம்பனண்ட் இஸ் நோன் அஸ் ஃபைகோபயாண்ட். பயான்னா லிவிங் காம்பனண்ட், ஃபைகோனா ஃபைகோ, எங்கே PHYCO ஃபைகோன்னு வந்தாலும் ஆல்கல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஆல்கல் பார்ட்னர். ஃபங்கல் காம்பனண்ட் இஸ் மைக்கோபயான்ட், மைக்காலஜி, MYCO, மைக்கோ அப்படின்னா ஃபங்கை அப்படின்னு அர்த்தம். மைக்கோபயான் விச் ஆர் ஆட்டோட்ராஃபிக் அண்ட் ஹெட்ரோட்ராஃபிக் ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபைகோபயான்ட் வந்து ஆட்டோட்ராஃபிக், மைக்கோபயான்ட் வந்து ஹெட்ரோட்ராஃபிக். அதோட பொருத்திக்கணும், ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டுக்கு செகண்ட் செகண்டுக்கு, இங்கே கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ ஆல்கல் partner that is phycobiont is autotroph because they have chlorophyll pigment. Mycobiont fungal partner adu vandu heterotrophic because they do not have chlorophyll pigment, heterotroph. Okay, algae prepare food for fungi. Ipo symbiotic nu solittom, ivungalukku avanga enna pandranga, avungalukku ivunga enna pandranga, fungi ku algae enna pannudhu, algae ku fungi enna pannudhu nu paapom. Algae prepare food for fungi and fungi provide shelter, shelter thangra edam, and absorb mineral nutrients and water for its partner. Algae வந்து அப்சார்ப் பண்ண முடியாது, அங்கே இருக்கக்கூடிய அரவுண்ட் அதை சுற்றி இருக்கக்கூடிய தண்ணி நியூட்ரியன்ஸ் இதெல்லாம் ஆல்கேவால் அப்சார்ப் பண்ண முடியாது. உடனே இந்த ஃபங்கை அப்சார்ப் பண்ணி இந்தப்பா வச்சுக்கோ, இந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரி தான். ஹஸ்பண்ட் போய் வெளியில் சம்பாரிச்சிட்டு வராரு, சம்பாரிச்சிட்டு வந்து காசெல்லாம் கொடுக்குறாரு, அந்த காசெல்லாம் வாங்கி அவங்க வந்து மளிகை ஜாமான்லாம் வாங்கி சமைக்கிறாங்க. அந்த மாதிரி தான் இங்கே வந்து ஆல்கே ஒய்ஃப் மாதிரி, ஃபங்கை வந்து ஹஸ்பண்ட் மாதிரி. அவர் என்ன பண்ணுறாரு, சுற்றி இருக்க வாட்ரு மினரல் சால்ஸ் எல்லாம் சம்பாரித்து அப்சர்வ் பண்ணி ஆல்கேக்கு கொடுத்துட்றாரு, ஆல்கேக்கு இருக்கிற இடத்தையும் கொடுத்துட்றாரு. ஆல்கே என்ன பண்ணுறாங்க, வாட்டர் நியூட்ரியன்ஸ்லாம் வச்சு அவங்கக்கிட்ட குளோரோஃபில் பிக்மெண்ட் இருக்கிறதுனால ஃபோட்டோஸ் பண்ணி ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணி ஃபங்கைக்கு ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், ஸோ க்ளோஸ் இஸ் தேர் அசோசியேஷன் தட் இஃப் ஒன் சா அ லிச்சன் இன் நேச்சர் ஒன் வுட் நெவர் இமேஜின் தட் தே ஹேட் டூ டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம் வித்தின் தெம். ஒரு லிச்சனை பார்த்தீங்கன்னா அதில் ஆல்கே அண்ட் ஃபங்கை இருக்குது அப்படின்லாம் கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோ க்ளோஸாக பின்னி பிணைஞ்சு இருக்கும். லிச்சன்ஸ் ஆர் வெரி குட் பொல்யூஷன் இண்டிகேட்டர். அது என்ன பொல்யூஷன் இண்டிகேட்டர், நான் ரைட் சைடில் போகிறேன்னா இண்டிகேட்டர் ரைட் சைடில் போகிறேன்ல, அந்த மாதிரி இப்போது ஒரு வேளை பொல்யூஷனான இருக்கிற ஏரியா,
ஒரு பொல்யூட்டட் ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே லிச்சன்ஸ் வளராது. பொல்யூஷன் இல்லாத இடத்துல, பொல்யூஷனே இல்லைப்பாங்க, திஸ் ஏரியா இஸ் ஃப்ரீ ஃப்ரம் பொல்யூஷன் அப்படின்னா அங்கே மட்டும்தான் லிச்சன்ஸ் வரும். லிச்சன்ஸ் எங்கே வளருதோ அங்கே நோ பொல்யூஷன். ஓகே, தே டு நாட் க்ரோ இன் பொல்யூட்டட் ஏரியா. நம்ம ஏரியாவில் லிச்சன்ஸை பார்க்கவே முடியல, அப்போல்லாம் நம்ம பொல்யூட்டட் ஏரியாவில் இருக்கோமா? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் லிச்சன்ஸ், நீங்கள் பாருங்கள், இது ஒரு லிச்சன்ஸ், இதுவும் லிச்சன் தான், எல்லாம் வேறு வேறு டைப் ஆஃப் லிச்சன்ஸ். இந்த லிச்சன்ஸில் நீங்கள் வந்து எது ஃபங்கை எது அல்கேன்னு பிரித்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அசோசியேஷனில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வித் திஸ் வி கம்ப்ளீட் பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் சாப்டர். குவஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம் இன்றைக்கி பார்த்த பார்ட்லேருந்து. ஓகே, ஐடென்டிஃபை கரெக்ட் செட் ஆஃப் இன்செக்டிவோரஸ் பிளான்ஸ் ஃப்ரம் த ஃபாலோயிங். நீங்கள் வந்து நம்ம நடத்தினதை கரெக்டாக கவனிச்சிருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணிடலாம். என்னது? பிளேடர் வேர்ட் and Venus flytrap. Cascuta is a parasitic plant, total parasite. Neurospora is fungi. அப்போ bladderwort, Venus flytrap தான் insectivorous plants. Nitrogen காக அவங்க அந்த என்ன சொல்கிறது protein source காக பூச்சை பிடிச்சி சாப்பிட்றாங்க. பட் தே கேன் டூ ஃபோட்டோசிந்தசிஸ் சின்ஸ் தே ஹாவ் குளோரோஃபில் பிக்மெண்ட். ஃபைண்ட் த இன்கரெக்ட் பேர் வித் ரெஸ்பெக்ட் டு கிங்டம் பிளான்டே. செல் டைப் யூகேரியாட் கரெக்ட் தான், செல் வால் செல்லுலோஸ் கரெக்ட் தான், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷன் ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் கேமெட்டோஃபைட்டிக் கரெக்ட் தான். திஸ் இஸ் ராங், திஸ் இஸ் த ராங் ஸ்டேட்மெண்ட், இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்குறாங்க. மோட் ஆஃப் நியூட்ரிஷன் ஹோலோசோயிக்கா இல்லை, பிளான்ட்ஸ் வந்து ஃபோட்டோ சிந்தட்டிக். ஹோலோசோயிக்னா ஃபுட் அப்படியே என்கல்ஃப் பண்ணி சாப்பிட்றது, பிளான்ட் எதுவும் அப்படி சாப்பிட்றது இல்லை. நெக்ஸ்ட், ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜெனரேஷன் இன் பிளான்ட்ஸ் டியூ டு ஆல்டர்னேட் டிப்ளாய்ட் ஸ்போரோஃபைட்டிக் அண்ட் ஹேப்ளாய்ட் கேமெட்டோஃபைட்டிக் ஃபேசஸ் which are either free living or dependent on others. This is the answer. This is the answer. அவ்வளவுதான், மீதி என்ன தப்பு? போத் ஏ அண்ட் பி இருக்கா, பி பார்த்துடலாம். மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ் இன் கேமிட்ஸ் அதனால் கிடையாது. ஆல்டர்னேஷன் ஆஃப் ஜென்ரேஷனுக்கும் கேமிட் டிஃப்ரென்சஸ்க்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. டைகேரியோஃபேஸ் தட் டிலேஸ் ஃபியூஷன் ஆஃப் பேரண்டல் நியூக்ளியை, திஸ் இஸ் வந்து ஃபங்கையில் பிளான்ட்ஸில் கிடையாது. அப்போது ஆப்ஷன் ஏ மட்டும்தான். ஓகே, நெக்ஸ்ட், read the following statement and select the correct option. Option 1, statement 1, members of kingdom Animalia are eukaryotic, multicellular and lack cell wall. Correct, statement 1 is correct. Statement 2, holozoic mode of nutrition occurs in members of kingdom Animalia. This statement is also correct. Holozoic na ingestion, food vai veliya saaprrom. Okay, both statements are correct. சரி, next, identify correct match. Plant A, cell wall is made up of cellulose. ஆன்சர் முடிஞ்சு போச்சாட்டுக்கு, கரெக்ட் மேட்ச் தானே கேட்குறாங்க. பிளான்டேல செல்வானிஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஓகே, ப்ரொட்டிஸ்டா செல் டைப் இஸ் ப்ரோகேரியாட் யூகேரியாட். ப்ரொட்டிஸ்டாவில் யூகேரியாட்டுங்க, யூனிசெல்லுலர் யூகேரியாட் ப்ரொட்டிஸ்டா. மொனிரா, நியூக்ளியர் மெம்ரேன் இஸ் ஆப்சன்ட் இன் அ ப்ரோகேரியாட். பாக்டீரியாவில் எங்கே நியூக்ளியர் மெம்ரேன் இருக்குங்க, அங்கே வந்து ப்ரோகேரியாட் தானே. ஓகே, ஹையர் அனிமல்ஸ் ஹோலோஃபைட்டிக் இல்லை, ஹோலோசோயிக் அனிமல்ஸ்னு கேட்குறாங்க. ஹோலோசோயிக், ஹோலோசோயிக் மோட் ஆஃப் நியூட்ரிஷன். அப்போ இதுதான் கரெக்ட் மேட்ச் ஏ. ஓகே, which of the following statement is wrong for viroids? They cause infections. ஆமாம், their RNA is of high molecular weight, low molecular weight. அப்போது இதுதான் ராங் ஸ்டேட்மெண்ட். ஃபேஸ் 1 2016 like கேட்ட question, they lack protein code correct, they are smaller than viruses correct. ஓகே, which of the following is correct about viroids? திருப்பி அதே question வச்சுட்டேன்னா வைராய்ட்ஸ். ஓகே பாருங்கள், தே ஹாவ் ஃப்ரீ ஆர்என்ஏ வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். இல்லை, கரெக்ட் கேட்குறாங்களா? போன தடவை லாங் ராங் பார்த்தோம், தப்பானது பார்த்தோம். தே ஹாவ் ஃப்ரீ ஆர்என்ஏ வித்தவுட் ப்ரோட்டீன் கோட் இஸ் கரெக்ட். தே ஹாவ் டிஎன்ஏ வித் ப்ரோட்டீன் கோட், வித்தவுட் ப்ரோட்டீன் கோட், அதுவும் டிஎன்ஏ கிடையாது ஆர்என்ஏ. தே ஹாவ் ஃப்ரீ டிஎன்ஏ இல்லை, தே ஹாவ் ஃப்ரீ ஆர்என்ஏ. தே ஹாவ் ஆர்என்ஏ வித் ப்ரோட்டீன் கோட், வித்தவுட் ப்ரோட்டீன் கோட். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் கரெக்ட். ஓகே, வைராய்ட்ஸ் டிஃபர் ஃப்ரம் வைரஸஸ் இன் ஹேவிங் டிஎன்ஏ மாலிகூல்ஸ் வித் ப்ரோட்டீன் கோட். என்னங்க கேட்டது, ஒரே மாதிரி கொஷின் தான். இது இல்லை, டிஎன்ஏ இல்லை, ஆர்என்ஏ மாலிக்யூல் வித் ப்ரோட்டீன் கோட் இல்லை, ஆர்என்ஏ மாலிக்யூல் வித் அவுட் ப்ரோட்டீன் கோட். பாருங்கள் வைராய்ட்ஸே எப்படி எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்கன்னு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இன்கரெக்ட் ரிகார்டிங் லிச்சன்ஸ்? லிச்சன்ஸ் ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை, திஸ் இஸ் கரெக்ட். இன்கரெக்டாக கேட்குறாங்க. லிச்சன்ஸ் ஆர் பொல்யூஷன் இண்டிகேட்டர்ஸ், கரெக்ட். லிச்சன்ஸ் ஆர் பேரசைட்ஸ் இன்ஃபெக்டிங் அனிமல்ஸ், அவங்க வந்து அனிமல்ஸ் எல்லாம் இன்ஃபெக்ட் பண்ண மாட்டாங்க. தே ஆர் சிம்பயாட்டிக் அசோசியேஷன் பிட்வீன் ஆல்கே அண்ட் ஃபங்கை. ஓகே, ஸோ தட் இஸ் இன்கரெக்ட். பிக் அப் ராங் ஸ்டேட்மெண்ட், நியூக்ளியர் மெம்ரேன் இஸ் ப்ரெசன்ட் இன் மொனிரா, திஸ் இஸ் ராங் ஸ்டேட்மெண்ட். மொனிராவில் நியூக்ளியர் மெம்ரேன் ஆப்சன்ட், செல்வாலிஸ் ஆப்சன்ட் இன் அனிமலியா கரெக்ட் தான்,
Protista have photosynthetic and heterotrophic mode of nutrition, correct? Some fungi are edible, correct? Mushrooms are saparon langa. Appa this is wrong statement, first one. Ina munirala nuclear membrane kadiyadu. Okay, that's it. So we have completed biological classification. Plant kingdom, inime namu paakapora ella topic liyum, ella chapter liyum, ella part of video liyum, or 10 questions eduthu vachi kadasiya discuss panniruvom. So that it will be helpful for you. So in the video ungalku pidichiruka, like, share, comment pannunga. Biology Simplified தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தன்னம்பிக்கை பேட்ச் கண்டிப்பா வெற்றியை அடைஞ்சே தீர்வோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச், டேக் கேர், சி யூ.